ஆச்சு சொல்லுங்க. இப்போ இந்த ஒரு 10 நாட்கள ஒருவித மந்தத்தன்மையும் செயல்ல எந்த ஒரு ஈடுபாடோட செய்யறதுக்கும் முடியல. மனதுல பலவித உணர்வுகள், பய உணர்வு, கோப உணர்வு எல்லாமே வந்து வந்து போகுது. அது கடந்து போகட்டும்னு விட்டாலும் என்னால செயல்கள்ல எந்த செயலும் ஈடுபடுறதுக்கு ஒரு ஆர்வம் குறைவா இருக்கு. மனதுடைய கம்ப்ளைண்ட் வந்து உங்க மன உணர்ச்சிகள் வந்து நான் நல்லா இருக்குதா போதாங்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்குதா, அல்லது உங்க செயல்கள்ல உங்களுக்கு சரியா இல்லைங்கிற மாதிரி இருக்கா? இது இப்ப மனதளவுல வந்து பல உணர்வுகள் வந்து போறனால செயல்கள்ல வந்து ஒரு ஈடுபாடு பண்ண முடியல. அதுல ஒரு ஆர்வம் மாதிரி தேவையில்லாத உணர்வுகள் எல்லாம் வர்றதுனால செயல்ல ஈடுபட முடியலன்னு இருப்பீங்களா? உங்க கவனம் வந்து உங்க உணர்வுகள் வந்து நல்ல உணர்வுல இருக்கு, மோசமான உணர்வுல இருக்கு, தேவையில்லாத உணர்வு எல்லாம் வருதுன்னு சொல்லி உங்க கவனம் வந்து உணர்வுகள் பக்கம் திரும்புறது சரியில்லை. உணர்வுகள் எப்படி வேணா உணர்வுகள்லாம் நடல்வான், அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. உங்க கவனம் எங்க இருக்குன்னு சொன்னா செயல்ல தான் இருக்கணும். செயல்ல இருக்கணும் போது அந்த செயலுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கனாலே போதும். செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு சொன்னாலே அது நிறைவேற்றதுக்கான எனர்ஜி உங்ககிட்ட இருந்து வந்துடும். அது உங்ககிட்ட இருந்தா வரும், ஆனா அதுக்கு உங்ககிட்ட இருந்தே வர்றதுக்கு வந்து நீங்க வந்து அந்த செயலை எட்டி பார்க்கணும். செயலை எட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா செயல் பண்ற அளவுக்கு செயலுக்கு தேவையான உணர்வுகள் எல்லாம் உங்ககிட்ட இருந்தே வந்துடும். ஆனா இப்ப நீங்க வந்து உங்க உணர்வுகள் நீங்க குறை காணக்கூடாது. உணர்வுகள் வந்து நேச்சுரல்னு எடுத்துக்கிட்டா ஒரு நிழல்னு எடுத்துக்கிட்டேதான். உங்க உணர்வுகள்ல நீங்க குறைகணவே காணாதுங்க. அது வந்து நேச்சுரல்னு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து மோசமான உணர்வுகள் கூட வந்திருக்கலாம், தேவையில்லாத உணர்வு கூட வந்திருக்கலாம். அதுல நீங்க அது தேவையில்லாதது மோசமானதுன்னு சொல்லி அதுக்கு முற்ற குத்தாதுங்க. அது எல்லாமே இயற்கையானது, நேச்சுரலானது, தெய்வீகமானதுன்னு எடுத்துக்கிடுங்க. அதனால அப்படி தெய்வீகமானதுன்னு எடுத்ததுனால என்னன்னு சொன்னா உங்க கவனத்தை அதை அதோட அதுக்கு ஒரு முத்திரை குத்திட்டு எல்லாம் தெய்வீகமானது நேச்சுரலானதுன்னு முத்திரை குத்திட்டு அதை நீங்க விட்டுருங்க. அதை அதை எட்டியே பார்க்காதுங்க. அதுக்கப்புறம் உங்க கவனம் எங்க இருக்கணும்னு சொன்னா செயல்கள் பக்கம் தான் உங்க கவனம் இருக்கும். அப்புறம் செயல்கள் பக்கம் உங்க கவனம் இருக்கும் பொழுது இத வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்து செயல்கள்ல ஈடுபட எனக்கு சொல்றீங்க ஐயா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி செயல்கள்ல வந்து நான் வந்து ஒரு கவனத்தை செலுத்தினாலும் அதை வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ற மாதிரி தான் இருக்கு. அது கொஞ்ச நேரம் ஈடுபாடு இருக்கு, திருப்பியும் ஒரு ஒரு வெறுமனே இருக்கிற மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுது. ஃபோர்ஸ் பண்றதுன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு இது அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க அதுல வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்க ரொம்ப இது பண்ணணும், ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது. அது முக்கியமானதுன்னு தெரிஞ்சுட்டா போதும். அவசியமானதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். அவசியமானது புரிஞ்சுக்கிட்டா அவசியமானது தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஆர்வம் வரலனாலும் பரவாயில்ல. அது நீங்க அவசியமானதுங்கிற ஒரு முடிவை மட்டும் வச்சுக்கோங்க. அந்த உங்களுக்கு மெல்ல மெல்ல அந்த நேரத்துல ஆர்வம் தானாலும் சீக்கிரத்துல ஆர்வத்தை கொடுக்கல. ஆர்வத்தை கொண்டாச்சுன்னா அந்த அதுக்கு அந்த எனர்ஜி எல்லாம் உங்ககிட்ட இருந்தே வந்துடும். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நான் அது தொடர்ந்து அது பயிற்சியில் சரிங்க. நன்றி.